நம்முடைய பாரத தேசத்தின் ஜனநாயக வரலாற்றில் இன்றைய தினம் ஒரு கருப்பு தினம். 1975 இதே ஜூன் திங்கள் 25 தான் அன்றைய பிரதம அமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனப்படுத்தினார். எதனால் அவர் இந்தியாவிற்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்ததென்றால், அதற்கு முன்பு அவர் மீது அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி, அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கிய காரணத்தால் அவர் அதிலிருந்து தப்புவதற்காக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இந்தியாவினுடைய சட்ட அமைப்பையே மாற்றி அமைக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு வெட்கமில்லாமல் ராகுல் காந்தி, அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியுடைய பேரன், இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனை கையிலே தூக்கிக் கொண்டு காங்கிரஸ்காரர்களோடு, அவர்களுக்கு ஜால்ரா போன்ற கட்சிகளும் சேர்ந்து, அதிலேயும் குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சூடு சொரணை இல்லாமல் கான்ஸ்டியூஷனை கையிலே தூக்கிக் கொண்டு டெல்லியிலே இன்றைக்கு அவர்களும் நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், இன்றைக்கும் அதே பாணியை தொடர்ந்தார்கள். கண்ணுக்குட்டிங்கிறவங்க கைது செய்யப்பட்டவர், அந்த கண்ணுக்குட்டி வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர் ஆறுது, உள்ள வைக்கப்பட்டிருந்த படம் ஆறுது, அந்த தெருவுக்கு அந்த ஊருக்கு இந்த தேர்தலின் போது யார் முன்னின்று பணம் பட்டுவாடா பண்ணாங்க, ஓட்டுக்கு 500 ரூபா பணம் பட்டுவாடா பண்ணி இந்த கண்ணுக்குட்டி தான் பண்ணான் என்ன? ஆக இதெல்லாம் வந்து சொல்லணும். பாரதி ரொம்ப நாளாக அவர் கொஞ்சம் சரியில்லை. என்ன சரியில்லை அப்படின்னா, அவருக்கு ஒரு தடவை எம்பி கூட மறுபடியும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஏதாவது அவங்க கட்சியுமே அவர் மாற்றி விடணும்னு நிறைய நேரத்தில் இதாக இருக்கார். அவ்வளோதானே தவிர இதுக்கு வந்து ஒரு எந்த ஆதாரபூர்வமான கருத்துக்களை அவர் வெளியிடலை. அவர் பெத்தாம்போக்காக சொல்கிறார், இப்படி வேணால் இப்படி ஒரு செய்தி வரும், இப்படி நீங்கள் நிருபர்கள்லாம் கூட அங்கங்கே கேட்பீங்க, அதாவது டைவர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வரும். இப்போ ஆள்றவங்க கட்சி அவங்களது, அவங்களுடைய அமைப்பு அங்கே இருக்குது, அவங்களுடைய கலெக்டர் இருக்காங்க, அவங்களுடைய எஸ்பி இருக்காங்க, அவங்க எத்தனை எல்லா துறையும் அவங்க கையில் இருக்குது. திமுக அவருடைய எம்எல்ஏக்கள் அவங்களோடலாம் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லட்டும், இல்லை சிபிஐக்கு வரட்டும், ஏன் சிபிஐ வேண்டாங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லட்டும், பாரதி சிபிஐகிட்ட சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், அவரும் ஆதாரத்தை சொல்லட்டும், சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம், வேண்டியதில்லை, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்களே என்னத்தை பார்ப்பீங்க, கோகுல்ராஜ் கமிஷனர் போட்டிருக்கீங்க, அவர் போய் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு செத்தவன் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இறந்து போனவங்கிட்ட போய் அவர் என்ன வச்சிருப்பார், இறந்து போனவங்கிட்ட சம்சாரத்தை எங்கப்பா எங்கம்மா உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்காரரு எங்கே போய் சாராயம் குடிச்சிட்டு வந்தார் என்னென்னு கேட்பாரா, என்ன கேட்பார், அவர் முத போய் உட்கார் வந்துருக்க வேண்டியது எஸ்பி கலெக்டரையும் கேட்டிருக்கணும், முதல் அந்த மீட்டிங் போட்டு ஒரு கமிஷனர் வந்து ஒரு கமிஷனுக்கு தலைவராக போகிறவர் இப்போ ஒன் மேன் கமிஷன் போட்டேன்னு சொல்லி நாட்டை ஏமாத்துறதுக்கா? கள்ளக்குறிச்சி மட்டும் பண்ண, கள்ளக்குறிச்சி தெரிஞ்சு ஏதோ மிஸ்டேக்குனால செத்து போயிட்டான், அவ்வளோ ஆள் இவ்வளோ பேரும் இறப்பு வந்துருச்சு. ஆனால் எல்லா ஊர்களையும் தான், இப்போ கஞ்சா விற்காத ஊர் ஒரு ஊரை சொல்லுங்கள், இந்த ஊரில் கஞ்சா இல்லை சொல்லுங்கள், யாராவது சொல்ல முடியுமா, முதலமைச்சரே சொல்ல முடியுமா, கஞ்சா இல்லாத ஊர்கள் என்று ஒரு 100 அவர் பட்டியல் போட முடியுமா? 16,800 சில்லற பஞ்சாயத்துகள் இருக்குது ஊர்களில், இந்த பஞ்சாயத்தில் இல்லை இந்த கிராமத்தில் இல்லை சொல்ல முடியுமா? இல்லை 300-400 பஞ்சாயத்து யூனியன் இருக்கிற இடம், ஒரு 100-120 நம்ம நகராட்சி இருக்கிற இடம், இந்த நகராட்சி இல்லை, இந்த கார்பரேஷன் இல்லை, இந்த ஊர் இல்லை, என்னதான் இருந்தாலும்
குப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதான் தீரணும். இதில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்கிற இடத்துக்கு போய்த்தான் ஆவார். அதுதான் இந்த 40 40 40 நான் 40 MP ஜெயிச்சிட்டாங்க, இந்த நாட்டு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, எல்லாம் ரைட்டு. நாட்டு மக்கள் வாக்களித்தது உண்மைதான், ஜெயிச்சது உண்மைதான். ஆனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டதுனால அந்த 52 53 இறந்து போயிட்டாங்களே, இதுக்கு வந்து இதுதான் கொடுத்த பரிசா கேட்குறான் எல்லாரும். ஒரு ஓப்பனாக வரணும். குறைஞ்சபட்சம் இவ்வளோ பேர் செத்ததுக்காவா, அந்த ஆவிகளுக்காவது இவங்க 10 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சீமான்லாம் கூட கேட்குறாரு. ஏன் நீ 10 லட்சம் கொடுக்குறையா, பிஜேபி 1 லட்சம் கொடுக்குது, இது வந்து அவனே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறான், அவனுக்கு எதுக்கு நீ இப்போ பணம் கொடுக்குறேன்னு சீமான் கூட கேட்குறாரு. அவர் கேட்குறதுல நாயும் கூட இருக்கலாம், ஆனால் பாவம் அந்த குடும்பம் மடியும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது தான் அந்த பணம் கொடுக்குற விஷயம். ஆனால் அதுவே வந்து நிவாரணமாக அமைஞ்சிடாரு. நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு தான் சரியாக வரும். அதுக்கு எங்கள் தலைவர் சொல்லிருக்கிறது கல்லு கடையை வேணா விட்டுருக்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லு கடை விட மாட்டாங்க. ஏன் அவன் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் இப்போ சாராயம் அதே மாதிரி போதை மருந்து இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாடு முழுவதும் மண் மணல் இந்த திருட்டு. இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி தென்காசி இவன் ஒரு பகுதியினுடைய அரல்வாய் மொழி வரை இருக்கக்கூடிய பகுதி, அங்கேருந்து கேரளாவுக்கு ஏராளமாக தினம் நாள்தோறும் 500 லிருந்து 700 லோடு மண் கேரளாவுக்கு போகுது. நம்ம பக்கத்தில் இருந்து கரூர் ஈரோடு திருச்சியில் ஒரு பகுதி முசிறி தொட்டியம் இந்த பகுதி இவைகள்லாம் அங்கிருந்து காவல்துறையினுடைய உதவியோட 1000 கணக்கான லோடு மணல் திருட்டு பீட்டபிள்ளி தான் எடுத்து விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறை போலீஸ் பீட்டு போட்டு எடுக்கிறான். இவங்க டியூட்டி போடுறான், மாற்றி மாற்றி டியூட்டி போடுறான். திங்க செவ்வாய் போதா இந்த இன்ஸ்பெக்டர், புதன் வியாழன் வெள்ளிக்கு இந்த இன்ஸ்பெக்டர், சனி ஞாயிறுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர், இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு மாதம் ஒரு டிஎஸ்பி, அவங்க மூலமாக தான் இது போகணும்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டே போகிறோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கேட்பார் இல்லை. அதனால் ஒரு இல்லீகல் கவர்மெண்ட்னா சட்டத்திற்கு புறம்பா ஒரு அரசாங்கத்தை எப்படியெல்லாம் நடத்துகிறாங்கிறதுல ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜி கற்றுக்கக்கூடிய கட்சி திமுகவுடைய ஆட்சி.